நாம் இன்னைக்கு பன்னீர் திராட்சையினுடைய மருத்துவ குணங்களையும் அதே சமயத்தில் பன்னீர் திராட்சையினை எப்படி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கீழே இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இந்த பன்னீர் திராட்சையானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாட்டையும் வலிமையையும் அதிகப்படுத்தும். புற்றுநோய் செல்களை அழிக்கும் தன்மையுடையது. குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் கருப்பை கோளாறுகள் முதல் மார்பக புற்றுநோய் வரை தடுக்கும் வல்லமை கொண்டது. இரத்த கொதிப்பு, இரத்த குழாய் அடைப்பு, வீக்கம் ஆகியவற்றை சரி செய்கிறது. சரும சுருக்கங்களை போக்கி சருமத்தை என்றும் இளமையுடன் காட்சியளிக்க வைக்கிறது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக கண்ணில் பிறை வளருதல், மாலைக்கண் நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கவும் அவர்களுடைய கால் மறுத்து போகும் தன்மையை சரி செய்யவும் உதவுகிறது. முடிந்தவரை ஒயிட் சுகரை குறைச்சிட்டு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் விதமாக தேன், நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி அப்படின்னு ஜூஸ்ல பயன்படுத்திக்கோங்க. மேலும் எந்த ஜூஸா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா போட்டு குடிங்க. இதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதோட மட்டும் அல்லாம அந்த பழத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்க இந்த மெத்தட்ல நீங்க திராட்சை ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த திராட்சையினுடைய அமிலத்தன்மை நீங்கி பழத்தினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அதே சமயத்துல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்.